இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த எண்ணெயை தலைக்கு தடவி நல்லா மசாஜ் செஞ்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா தலைக்கு ஊறணும் அதுக்கப்புறமா கெமிக்கல் அதிகம் கலக்காத ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சாலே போதும் தலைமுடி கொட்டுறது நின்னுடும் தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரும் நரமுடி வர்றதும் தள்ளி போகும் தலையில் அரிப்பு பொடுகு எதுவும் வராது வாங்க இந்த எளிய வீட்டு வைத்தியத்தை இப்போ பார்க்கலாம் இதுக்கு நாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயமே போதும் இது கொஞ்சம் சின்ன அளவில் இருக்கிறதுனால நான் ரெண்டு எடுத்துருக்கேன் இதை தோலை உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் முடி வளர்ச்சிக்கு வெங்காயம் ரொம்ப உதவுதுங்க இதுக்கு நுண்கிருமிகள் அப்புறம் பூஞ்சைகளை எதிர்த்து போராடுற தன்மை இருக்குது வெங்காய சார தலைமுடிக்கு பயன்படுத்திட்டு வந்தாலே முடி கொட்டுறது நீங்கி முடி அதிர்த்தியாக வளரும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் இருக்கிற சல்ஃபர் தான் இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக இதை மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம் இதை அப்படியே மிக்சியில் போட்டுக்குங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும் இப்போ இந்த வடிகட்டியோட உதவியோட இந்த வெங்காய சாரம் மட்டும் தனியாக எடுத்துக்கணும் இந்த வெங்காய சாரை கூந்தலுக்கு பயன்படுத்தினா பொடுகு பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை முடி வெடிப்பு ஏற்படுறது இதையெல்லாம் சரியாகும் முடி நல்லா வளரும் சில பேருக்கு வெங்காய வாசனை பிடிக்காது இருந்தால் கூட முடி நல்லா அடர்த்தியாக வளரணுன்னா வெங்காயத்தை தவிர்க்க முடியாது இதை பாருங்கள் வெங்காய சாரை தனியாக எடுத்தாச்சு இப்போ இதில் கடுகு எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு எண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு வந்தாலே வயசானால் கூட நரமுடி அவ்வளோ சீக்கிரத்தில் வராதுங்க அதுவும் கடுகு எண்ணெயை மட்டும் லேசாக சூடுபடுத்தி தலையில் மசாஜ் செஞ்சுட்டு வந்தால் நரமுடி இருந்தால் கூட மறையும் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா தலையில் எப்பவும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுக்கு உதவும் அதனால் தலையில் வறட்சி வராது கூந்தல் அடர்த்தியும் அதிகமாகும் கூந்தலில் நுனி பிளவு ஏற்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன் முடி கொட்டுறது அதிகமாகிடும் அதை தடுக்க இந்த கடுகு எண்ணெய் உதவுது உங்களுக்கு ரொம்ப நாளாக ஈரு பொடுகு இதெல்லாம் தலையில் இருந்ததுன்னா அதை போக்குற சக்தி இந்த கடுகு எண்ணெய்க்கு இருக்குது இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் கலந்துக்கலாம் அடுத்தது விளக்கெண்ணெய் இது ஒரு பிசு பிசுப்பு அதிகமாக இருக்கிற எண்ணெய்ங்க தலைமுடியோட வளர்ச்சிக்கு ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எண்ணெய் தான் இது இதுவும் தலையில் பொடுகு உச்சந்தலையில் ஏற்படுற தொற்று இதெல்லாம் தடுக்கக்கூடியது முடி கொட்டுறதை கட்டுப்படுத்தும் கூந்தல் வறட்சிக்குள்ளாகாமல் பாதுகாக்கும் ஏற்படுற எரிச்சல் அரிப்பு இதை எல்லாத்தையும் இது கட்டுப்படுத்தும் இந்த விளக்கெண்ணெய்யை மட்டுமே வச்சு தலைக்கு மசாஜ் செஞ்சீங்கனாலே தலையில் ரத்த ஓட்டம் அதிகரித்து மென்மையான மெல்லிய முடிகள் அடர்த்தியாக வளரும் இதில் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலம் இருக்குது இது முடி ஆரோக்கியத்துக்கு உதவுது அடுத்ததாக தேங்காய் எண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கெட்ட பேக்டீரியாக்களையும் பூஞ்சைகளையும் எதிர்க்கக்கூடியது பொடுகை தடுக்கும் தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கும் தலைமுடியை பாதுகாக்கும் தலைமுடியோட வேற பலமாக்குற சக்தி இந்த தேங்காய் எண்ணெய்க்கு இருக்குது இப்போ இந்த எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கிங்க இதில் சேர்த்து இருக்கிற எல்லாமே முடி வளர்ச்சிக்கும் பொடுகை போக்குறதுக்கும் நரமுடியை தடுக்கிறதுக்கும் உதவக்கூடியது தான் இது எல்லாமே ஒன்று சேர்றப்ப இதோட சக்தி இன்னும் பலமாகுது சரி இதை எப்படி பயன்படுத்தணும் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இந்த எண்ணெயை எடுத்து தலையோட வேர் பகுதிகளில் தேய்ச்சி நல்லா மசாஜ் செய்யணும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் தலைக்கு நல்லா ஊறணும் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கெமிக்கல் அதிகம் கலக்காத மைல்டு தலை தலைமுடியை அலசணும் இதை மாதிரி வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த எண்ணெயை தயார் செஞ்சு நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாலே போதும் உங்கள் தலைமுடி பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் தலைமுடி நீளமாக வளரும் அடர்த்தியாக வளரும் பொடுகு போகும் நரைமுடி மறையும் இதில் எந்த விதமான பக்க விளைவுமே கிடையாது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த காணொளி பற்றின கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள வெல் சிம்பலையும் அழுத்துங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்